வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ். ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் நடைபெற்று வருகிறது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஃபிசிக்ஸ் ப்ராக்டிகல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் நடக்குதுன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டினை வந்து ஒரு மாடலுக்கு பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஸ்டின் பேங்கில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியமும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கான ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். வெளியில் வரக்கூடிய எக்ஸ்டர்னல் ஸ்டாப் தான் அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு டிட்டர்மின் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கிவன் த யூசிங் மீட்டர் பிரிட்ஜ், ஆல்சோ ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் ஒயர் யூசிங் பார் ஸ்க்ரோ காக்கேஜ் ஹென்ஸ் ஃபார் த டிட்டர்மின் த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆஃப் ஒயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா த விஐ கேரக்டர்ஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கான கொஷின் பேப்பர் தான், சரிங்களா? இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எய்தர் ஆறு வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் 12th ஸ்டாண்டர்ட் 2023. ஸோ இதில் இங்கிலீஷ் மீடியமும் இருக்குது. 12ஆம் வகுப்பு இயற்பியல் செய்முறை தீர்வு மீட்டர் சமண சுற்றை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள கம்பிச்சுழலின் மின்தடையினை கணக்கிடுக. மேலும் திருகு அளவினை பயன்படுத்தி கம்பியின் ஆரத்தை இளவிட்டு அதிலிருந்து கம்பிச்சுழல் செய்யப்பட்ட பொருளின் மின்தடை எண்ணெயை கண்டுபிடிக்கவும். குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரீடிங் எழுதணும். அப்படிலாம் பிஎன் சந்திரவுடின் விஐ பண்புரை கோடுகள் வரைந்து முன்னோக்கு சார்பு கோடு வரைதில் இருந்து பின்னோக்கு சார்பு தடை மற்றும் வலை மின்னழுத்த வேறுபாடை கண்டுபிடிக்கவும். டான்ஜென்ட் கால்வனோமீட்டரை பயன்படுத்தி காந்தப்புலத்தின் கிடைத்தல கூறின் மதிப்பினை கண்டறிக. குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரீடிங் இருக்கணும். அதே மாதிரி சென்சர் டயோடின் விஐ பண்புரை கூடுகள் வரை சொல்லியிருக்காங்க. மின்னழுத்த மண்ணை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள இரு மின்கலங்களின் மின்னியக்க விசைகளை ஒப்பிடு, குறைந்தது 6 அளவீடுகள். அதே மாதிரி தொகுப்பு சுற்றுகளை பயன்படுத்தி நாறு நாண்டு எக்ஸ்ஆர் நாறு தர்க்க வாயிலின் உண்மையினை சரிபார்க்கும். அதே மாதிரி நிறமாலை மானினை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள முப்பகட்டத்தின் கோணம் மற்றும் சிறுமதிசை கோணம் அளவிட்டு அதிலிருந்து முப்பட்டகம் செய்யப்பட்ட பொருளின் விலகலினை கணக்கிடுக. அதே மாதிரி டிமார்கன் கேட்டிருக்காங்க, முதல் மற்றும் இரண்டாவது தேற்றங்களை சரிபார்க்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ப்ராக்டிகல் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். வீடியோ அனுப்புகிறத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.